ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளானாக இருந்தால் இந்த கிளானுக்கு வந்தால் இந்த மூணு ஈவெண்ட் வந்து மூணு கன் ஸ்கின் வந்து தருவாங்க. 7 டேஸ் வந்துருவாங்க. அப்புறம் வந்து என்னென்ன கிளானில் வந்து எப்படி எப்படி வந்து ஃபுல் டைம் வேணுமா, இல்லை வந்து ஆஃப் டைம் வேணுமா, இல்லை வந்து வேறு ரேங்க் சிஆர்க்கு மட்டும் வேணுமா, இல்லை வந்து கிளாஸ் ஸ்குவாடுக்கு வேணுமா, இல்லை வந்து பர்மிட் அப்படி இது வேணுமா, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தனியாக வந்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ரெக்கமெண்ட் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி வந்துடுவோம் நம்மளுக்கு. ஏன்னா ரொம்ப வந்து பெஸ்ட்டான இது சொல்ல நினைக்கிறேன் அப்டேட். ஆனால் இது வந்து சில பேருக்கு வந்து தெரியாது இதுமாரி சொல்லி. அப்புறம் சேஞ்சஸ் டூ பிஃபோர் அப்டேட் வந்து, இது முன்னாடி அப்டேட் வந்து பார்த்தா இதுமாரி இன்னும் அனிமேஷன் இருக்காது, எந்த ஒரு கேரக்டருக்கும் வந்து அனிமேஷன் இருக்காது நீங்கள் எக்யூப் பண்ணும்போது. ஆனால் இப்போ வந்து பார்த்தா ஆஃப்டர் அப்டேட் வந்து நீங்கள் ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு அனிமேஷன் இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு எம்இபி எடுத்தாச்சு நார்மல் கேரக்டர் தான் இப்படி தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு அனிமேஷன் எல்லாமே ஸ்பெஷல் எஃபெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நோ ஸ்பெஷல் எஃபெக்ட், இப்போ வந்து சும்மாவே நிற்கிறேன் அவன். இப்போ நீ ஒரு எம்இபி எடுத்தாலும் சும்மா நிற்கிறான், ஜம்ப் பண்ண அப்படி தான். இப்போ இதே நீங்கள் வந்து ஆஃப்டர் அப்டேட் அப்போ போனால் ஒரு 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 அமௌண்ட் வந்து உங்களுக்கு தரும், ஸ்பெஷல் ஜம்பாக இருக்கலாம், இப்போ இந்தமாதிரி ஜம்ப் பண்ணுறது நீ வந்து ஒரு ஸ்கின் வச்சு தான் இருக்கணும் அப்படி இல்லை. இப்போ சேஞ்சஸ் த்ரீ, இப்போ வந்து டீம் அப்பு, இப்போ வந்து நீங்கள் வந்து பிஆரில் ட்ரைனிங் கிரவுண்ட்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே கூப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரே நம்ம ரெண்டு பேரும் ஆடிலண்டா. இதே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பண்ணால் ரெண்டு பேர் போயிட்டு அப்புறம் உள்ளே கொடுக்குறமே இருக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் கேம் உள்ள போயிட்டீங்களா, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன், அப்போ வந்து ஆன்லைனில் சும்மா தான் நீங்கள் அப்படியே இப்படியே கூப்பிட்டுக்கலாம், இன்வைட் பண்ணிக்கலாம். இன்னொன்று கூப்பிட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேட்ச் வந்து பெர்முடா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸ் கூட அப்படியே ட்ரை பண்ணலாம். இந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இப்போ ரெண்டு பேர் வந்துடுவாங்க, இப்போ ரெண்டு பேர் என்ன அது வந்து வாடா இப்போ புரட்சிச்சு கிளாஸ் கார்டு போய்க்கலாம் அப்படி நம்ம சஜெஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த திருப்பி நீங்கள் வெளில வந்து எக்ஸிட் ஆகிட்டு அப்படி பண்ணால் இதுவே நம்ம போகிற வீடியோ வந்து எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணுமா, அது வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே ஆள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து இப்போ இதிலே வந்து சொல்கிறாங்க, இது வந்து உங்களுக்கு வந்து என்ன டேக் வேணும், ரெக்கமெண்ட் பண்ணுறது மைக் ஆன் பண்ணணுமா, இல்லை ரஷ்ஷர் வேணும். இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து மூணு பேர் ஸ்னைப்பரு, ரெண்டு பேர் ஸ்னைப்பர், ஒரு ரஷ்ஷர் வேணுமா, அப்படி ரஷ்ஷர் பண்ணால் ரஷ்ஷருக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து இதான் கண்டிப்பாக மைக் ஆன் பேசி இதை கம்யூனிகேஷனாக பில்ட் பண்ணி ஆகணும்னா இதை வந்து அடுத்த அப்டேட்லேருந்து OB47 வந்து நீங்கள் வந்து நல்லாவே நீங்கள் வந்து ரிலேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, இப்போ உங்களுக்கு கில் பண்ணி உங்கள் டேமேஜ், உங்கள் ஹெட் ஷாட்டு, உங்கள் ISTல்லு, அப்புறம் டெத்து எலிமினேஷன் எவ்வளோ பண்ணி அதுவே ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி காமிச்சிடும். இது வந்து CS இருக்க மாதிரி. அப்புறம் சேஞ்சஸ் ஃபோர் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கிராஃபிக்ஸு உங்களுக்கு வந்து நார்மலாக அல்ட்ரா ஸ்மூத் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதில் வந்து ஒன்று வந்து புதுசாக வந்துருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் வந்து இன்னும் வந்து ஃப்ரேம் ரேட்டை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுமாரி உங்கள் பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணு சொல்கிறாங்க. சேஞ்ச் ஃபைவ் பார்த்தா இதுமாரி டேமேஜ் நம்பர் உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ப்ரீ வெரிஃபிகேஷனு போஸ்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், இப்போ ஸ்மார்ட் இருக்கும், இல்லை ஆப்டிமைஸ் இருக்கும். இப்போ நெட்ஒர்க் வந்து இப்போ 5G இருக்குமா, 5G வச்சுருந்தா வச்சுக்கோ நீங்கள் 5G ஆடும்போது ஒரு சின்ன டம்மு 4G மாதிரி, அப்போ வந்து டப்புனு உங்களுக்கு வந்து MS கம்மியாகும். ஆனால் இப்போ அதுமாரி இல்லை, இப்போ நீங்கள் வந்துட்டு ஆப்டிமைஸ் ஆன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து அதை போட்டிருப்பாங்க போஸ்ட் ரிஷன் என்னென்னு டக்குன்னு வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் காமிச்சிடும், உங்களுக்கு வந்து இவ்வளோ எதுவுமே காமிச்சிடும். அப்புறம் காம்படிஷன், டீம் இன்வெஷன், ஜாயின் இன்வென் காம்படிஷன். இப்போ வந்து உங்களுக்கு ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கூப்பிட்டு அப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே நீங்கள் போயிடற மாதிரி இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு இன்வைட் பண்ணதில்ல நீங்கள் ஆன் பண்ணலாம், நீங்கள் டக் டக்குனு மேட்ச் போய்க்கினே இருக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு இன்வைட் வந்துக்கினே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரோல், இப்போ வந்து நான் வந்து ரஷ்யர் இது வந்து ஆல்ரெடி இருந்திருக்குது, அதாவது அப்போ சப்போர்ட்டர் இதுவாக ஆல்ரெடி இருந்து பப்ளிக் வச்சுக்கலாம், ப்ரைவேட் வச்சுக்கலாம், ப்ரைவேட் வச்சு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, அதனால் பப்ளிக்கை கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பப்ளிக் வச்சா இமே ஓகே இவர் வந்து கூப்பிட்டா வந்து ரஷ்யர் ஆடுவார். சேஞ்ச் சிக்ஸ் தான் பிஃபோர் அப்டேட், இப்போ தான் கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து எந்த ஒரு கைரோஸ்கோப் எஃபெக்ட் இன் லாபி, கைரோஸ்கோப்பான தெரியுமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு, கைரோஸ்கோப்பாக வந்து நீங்கள் எந்த சைடு வந்து நீங்கள் வந்து இப்படி திருப்புறீங்களோ அந்த சைடு மாதிரி திருப்புற மாதிரி இருக்கும், லெஃப்ட் திருப்பி லெஃப்ட் போகிற மாதிரி, ரைட் மாதிரி. இது வந்து பப்ஜியில் இருக்குது இது. அப்புறம் இருக்க பிஃபோர் அப்டேட் வந்து இது வந்து எப்படி கஸ்டமைஸ் வந்து நீங்கள் இப்படி வெஹிக்கல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆஃப்டர் அப்டேட்டில் வந்து இப்போ நீங்கள் அப்படி இதுலேயே வந்து கஸ்டம் வச்சு அதை கண்ட்ரோல் ஸ்டில்லே அப்படி வந்து வெஹிக்கல் கண்ட்ரோல் வந்துடும், தனியாக வந்து ஒரு ஒரு செக்ஷன் வராமல் இதிலேயே போட்டுறாங்க, பரவாயில்ல ஓகே. நீங்கள் இதிலே பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் வந்து 1900 இது வச்சு வச்சுக்கலாம், 200 கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஐட்டம் ஃபைண்டர், இது வந்து தான் நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன், ரெக்கமெண்ட் டைம் நீங்கள் எப்போ மட்டும் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஆல்வேஸ் ஆஃப் வச்சுக்கலாம். ரெக்கமெண்ட் ஐட்டம் ஃபைண்டராக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெடிக்கிட்டு அந்த டைமில் மெடிக்கணும் டக்குனு மெடிக்கல் காமிச்சிடும் இங்கே இருக்குது. அதுவும் வந்து குறிப்பிட்ட ஒரு இதுதான். 7 சேஞ்சஸ் 7 சேஞ்சஸ் வந்து கைரோஸ் ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன் அப்டேட்டில். ஆனால் இது இப்போ வரும்போது வின்டர் அப்டேட் வேறு சூப்பராக இருக்கும் போது இந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கு பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கேரக்டரும் மாற்றுவாங்க,
அவ்வளோ வந்து கேரக்டர் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது இந்த கேரக்டர் பற்றி அவ்வளோவா, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது இப்போ வந்து ஆளாக்கு வந்து சொல்கிறோம், இப்போ பார்க்குறோம் நம்ம இது வந்து என்ன தான், இது டிஃபென்ஸ் ஏறிச்சு, ஓகே டிஃபென்ஸ் ஈபி ஏறிச்சு, ஈபி க்ளோ ஆகுது, க்ளோ ஆகிட்டு இவன் அடிக்கிறான் டோ, நம்ம வந்து சுட 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 அப்படியே நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஈபி ஏறினே இருக்கு நீங்கள் பார்த்தீங்களா. ஆனால் வந்து ஈபி ஏறினாலும் ஆனால் ஒன்று ஆனால் இதுலேருந்து கம்மி டேமேஜ் பொறுமை தான் ஆகுது, ஹெச்பி அப்படியே கன்வெர்ட் ஆகுது. ஓகே டிஃபென்ஸ் மோட் கண்டினியூஸ் ரிகவர்ஸ். இது கேரக்டர் பற்றி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து இன்னும் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லணுமா, நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இங்கே தனியாக ஒரு வீடியோ போட்டுருங்க, கேரக்டர் என்னென்ன கேரக்டர் பவர் என்னென்ன இதை வச்சு யூஸ் பண்ணலாம். சாப்பாடு இது ரெண்டு சேஞ்சஸ் வரும்போது ஒன்று கைரஸ்கோன்னு, அப்போ வந்து ரைடன், ரைடன் கேரக்டர் வந்து இது இது பெஸ்ட்டு சூப்பரான கேரக்டர், நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் இந்த கேரக்டர். என்ன ஸ்பைடர் இப்போ நீங்கள் ஒரு இனிமேல் ரஷ் பண்ணுறாங்க தப்பு, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இது பிடிச்சிடலாம். அவனை வந்து ஸ்டக் பண்ணி வச்சாலும் ஈஸியாக வந்து ஒன் ஷாட் அடிச்சிடலாம், ஒன் டேப் வச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேரக்டர் தான், ஒன் டேப் அரை ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க மறக்காமல். அதே மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஏன்னா வந்து இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் 500க்கு, 500 அடிச்சிட்டோமா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மைல் ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பார்க்கலாம். இது வந்து நான் தெளிவாக வந்து நான் போடுறேன், ஏன்னா இந்த அப்டேட் வந்து மேபி நெக்ஸ்ட் மந்த்து இல்லை வந்து நெக்ஸ்ட் நான் 2 weeks 3 weeksில் வந்துடும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து டட்டுஷியாவோட மொத்தம் 3 கேரக்டரோட சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா டட்டுஷியா வந்து ஆல்ரெடி வந்து 2 பவரை கொடுத்துருப்பாங்க, இப்போ கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மூவ்மெண்ட் போடுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டக்குன்னு முடிஞ்சிடும், இப்போ வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஓடுற மாதிரி இருக்குது. ஓகே இதுவும் ஓகே தான். இது வந்து ரஷ் இருக்க மெயினாக ரஷ் இருக்க மட்டும் அல்வேரோ ரேஞ்ச் பிளஸ்ட், இது வந்து நார்மல் அல்வேரோ இல்லை, இது வந்து ரேஞ்ச் பஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கணும். ஒரு கிரேனர் போட்டால் 3 hours போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 20% கொஞ்சம் இன்க்ரீஸ் இது போடுறேன். ஆனால் இப்போ வந்துருக்கு எல்லாம் கேரக்டருமே சேஞ்ச் தான் பண்ணுங்கன்னா கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸு கொஞ்சம் அந்த எபிலிட்டி பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அப்புறம் லீலா க்ளோ ஸ்ட்ரைக் இது இதுவும் நல்ல கேரக்டராடா, இது வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம தனியாகவே நம்ம வந்து என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணால் என்னென்ன வந்து எப்படி இருக்குது அட்வான்டேஜஸ் வந்து நம்ம போட போகிறோம் அந்த வீடியோ வந்து நீங்கள் கம்மியான மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீ பிளேஸ் ஓல்டு பிளேஸ் எல்லாமே ஊக்கங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஊக்கங்க தான் பெஸ்ட்டு ரோல் பண்ணுமே ஃப்ரீ ஃபயரில் எப்போவுமே வந்து, ஏன்னா அதான் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சேஞ்சஸ் ஆகிட்டு. இப்போ வந்து M4A1 இருக்குது இந்த கன்னு, ஓகேவா. இப்போ இந்த கண்ணுக்கு நீங்கள் மேலே வந்து பார்த்தா ஆர்மர் பக்கத்தில் குட்டி பாக்ஸ் மேத்துட்டு குட்டியும் உண்டு, அதை கிளிக் பண்ணால் இதுக்கு வந்து என்னென்ன கன் டைப்பு அதை காமிச்சிடும். இப்போ M4 தெரியும் க்ளோஸ் ரேஞ்ச், இப்போ சில பேர் எடுத்துருவாங்க ஷார்ட் கன் தூக்கலாங்கன்னு வைப்பாங்க, அப்படி இல்லை என்னென்ன கன் டைப் அதில் போட்டுருவாங்க, ரைஃபில் இந்த கன்னு ஓகே யூஎஸ்பி இப்போ என்ன இந்த ஷார்ட் கன்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு மோஸ்ட்டாக கேம் ஆகும் தெரியும், ஓகே இந்த கன்னு இந்த டைப்புப்பா சொல்லி இப்போ இப்போ ஆமாம் வச்சுக்கோங்க ஷார்ட் ரேஞ்ச் சொல்லுவாங்க, இல்லை இது வந்து லாங் ரேஞ்சாக சொல்லுவாங்க. சேஞ்சஸ் 9 இப்போ வந்து பார்த்தா வந்து ஆஃப்டர் தப்பிட்டில் வந்துட்டு ஃபாஸ்ட் மேக் ஒன்று வரப்போகுது, அப்படியே தான் டக்குன்னு வந்து அந்த குற்றம் அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஃபாஸ்ட் மேகா வந்துடுமா ஒரு 30 bullet இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் லைட் வெயிட் ஃபார் கியூப்பு, அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்கு இதுவாக நம்ம ஒன்று ஒன்று போட்டு போட்டு காமிக்கிறேன். இது வந்து எந்த ஒரு யூடியூபரும் போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம தமிழ் யூடியூப்ல நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்போவுமே கரெக்டாக 10:00 வந்துடும் நம்ம வீடியோ, அதுமாதிரி தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மெயினாக வந்துட்டு. அப்புறம் வந்து இப்போ வந்து போட்டப்ப எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் தான், 36 தான் இருக்குது. ஆனால் வந்து சீக்கிரமாக வந்து புல்லட் வந்து கம்மியாயிருது இதில் பார்த்தா, நம்ம பேரஃபைலில் பார்த்தோம். ஓகே இது 4x இது இது லைட் லைட் கிரிப்பும் ஃபாஸ்ட் மேகும் போடாச்சு, கம்பல்சரிஸ்லி இன்க்ரீஸ் ரீலோட் ஸ்பீடு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து கம்மியாகும் அவ்வளோதான் இதில் வந்துட்டு, வேறு எதுவுமே இல்லை டக்குன்னு அதை பார்த்தீங்களா அவ்வளோதான். இது வந்து அழகாக அடிச்சிடலாம் நான் ஈஸியாகவே பார்க்கலாம். ஆனால் இது ஆனால் வந்து நிறைய வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க லோஎன் டிவைஸ்க்கு வந்து மெயினாக வந்து எப்படின்னா கம்மியான MB நல்லா விளாடணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ சில கிரிப்பு வந்து சில பேருக்கு என்னென்ன கிரிப் யூஸ் பண்ண கூட தெரியல, அதுவும் வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன கன்னுக்கு என்னென்ன கிரிப்பு போடணும்னு சொன்னால் அதுவும் நான் சொல்கிறேன் நான், அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 48 வந்து ரொம்ப வந்து ரீகால் ஆகுது இந்த ரைட் சைடு இது, ஆனால் ஃபாஸ்ட் கிரிப் போட்டால் ஆனால் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து மெயினாக ஒரு ஈவெண்ட் வரப்போகுது கைஸ், நம்மளுக்கு வந்து மெயினாக ஒரு சேஞ்சஸ் ஆக போகுது, இது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இது இது வந்து சேஞ்சஸ் 10 தான் பார்க்க போகிறோம். சேஞ்சஸ் 10 பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து இப்போது இங்கே இது ட்ராப்பு ஃபுல்லாகவே வந்து இது தான் ஒரு பக் இருக்குது. ஆனால் இதில் இந்த பக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சால், இது மோஸ்ட் ஆஃப் த சண்டை ரஷ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து மாட்டி போனாமல் அது. அப்புறம் வந்து எல்லா வின்டர் சைடுமே எல்லாம் வின்டர் தான் போகுது, ஃப்ரீ ஃபயர் OB47 வந்து ஃபுல்லாக வின்டர் தான் நம்மளுக்கு வரும்போது பார்த்தீங்களா. மாஸ் எலக்ட்ரிசிட்டியும் ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ஃபுல்லாக இது தான் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து இதுதான் மேலே பார்த்தீங்களா ஸ்கையு சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து க்ரீனில் கொடுத்து நடந்திருக்காங்க, ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஸ்கையு. ஓகே ஆனால் நல்லா தான் சொல்லுவோம் நான், ஸ்கையை பாருங்கள் நீங்கள் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த எதை ஒரு வின்டர் இவெண்ட்டுக்காக இதுமாரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பீப்புள். அப்போ மெரிட்டு
மெரிட்ல இருந்து நீங்கள் 100 மெரிட் வச்சு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு ஒரு எமௌண்ட் 30 நாளைக்கு ஒரு எமௌண்ட், 10 நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு வந்து இருந்துச்சு ரூட் கேட்டிருக்கோம், அந்த ரூட் கேட்டு என்னவா இருக்கு, அது டைமிங் ட்ரெஸ் தான் இருக்கும். அப்போ சேஞ்சஸ் 12, அப்போ வந்து பேட்ச் நோட்டீஸ் வந்து முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க என்னென்ன வரப்போகுது என்னென்ன வரப்போகுது சொல்லிட்டு எல்லாமே. நீங்கள் பேட்ச் நோட்டீஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணி வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன வரக்கு போகுது. அப்புறம் வந்து நிறைய கிராஃப்ட் பாயிண்ட்டு கஸ்டமைஸ் பண்ணுற மாரி எல்லாம் கிரியேட்டிவாக நீங்களே இது பண்ணுற மாரி ஒரு வந்து ஒரு யூடியூபராக தான் இதுமே ஒரு வீக்கெண்ட் ஆனால் எனக்கு கஸ்டமைஸ் ரூம் போட்டு நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் வந்து மெயினாக வந்து என்ன சேஞ்சஸ் பிடிச்சிருக்கு, 12 சேஞ்சஸ் நான் சொல்லியிருக்கேன், அது வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு நீங்கள் அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் பிடிச்சிருக்கு ப்ரோ எனக்கு, இல்லை எனக்கு வந்து 15th 10 பிடிச்சிருக்கு எனக்கு, எனக்கு வந்து 6 பிடிச்சிருக்கு அதுமாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அது கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்போ தான் நம்ம வீடியோ வந்து பூஸ்ட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக அப்புறம் வந்து இதுதான் என்ன சொல்கிறேன், இப்போ ரூம் ஆச்சு மாரி இப்போ வந்து இந்த கிராஃப்ட் லேண்ட் தெரியுமா, இது நம்மளே இப்போ கிராஃப்ட் லேண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கானா இது. இதுமாரி ஒன்று மொத்தம் 8 லேண்ட் இருக்கிறாங்க, அதில் வந்து வீடு கட்டலாம், இது பண்ணலாம், இதுமாரி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதுமாரி இந்த இடத்துல வந்து ஷாப்பு, இதுமாரி இந்த இடத்துல வந்து ஒரு ரூம் நல்லா இருந்திருக்கும் அதுமாரி பார்த்துப்பாங்க. அப்புறம் வந்து புதுசாக ஒரு வாட்ச் இருப்பு, நியூ பி வாட்ச் தான் புதுசாக வரவங்க தான் ஃப்ரீ ஃபயர் தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணி வரமாதிரி இருக்கும். அதை கேஸ் இந்த வீடியோ முடிய போது மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ல போட்டுக்கோங்க கைஸ்.